ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸோட அப்பாச்சி RR310 அப்படிங்கிற ஒரு ஃபுல்லி ஃபேட மோட்டார் சைக்கிள், பிஎம்டபிள்யூ கொலாபரேஷனோட ஒரு தாறுமாறான பைக் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த பைக்கோட ஒரு நியூ வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா 200 அப்படிங்கிற ஒரு நியூ பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ RR200 அப்படிங்கிற ஒரு நேமில் லான்ச் ஆக போகுது. அதை பற்றி நம்ம ஃபர்தராக பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு கேடிஎம்மோட RC390 பிடிக்குமா இல்லை டிவிஎஸ் அப்பாச்சி RR310 பிடிக்குமா அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் எல்லா செக்மெண்ட்லேயும் பைக் இருக்குங்க. 100 சிசியாக இருக்கட்டும், உங்களுக்கு 300 சிசியாக இருக்கட்டும், 150, 200, 160, 180 எல்லா செக்மெண்ட்லேயும் பைக் வச்சுருக்காங்க. ஆனால் 200 அப்படின்னு எடுக்கும்போது ஃபுல்லி ஃபேடு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு யோசிச்சோம்னா கண்டிப்பாக டிவிஎஸ் கிட்ட கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பைக் வந்துச்சுன்னா, ஏன்னா இன்றைக்கி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இந்தியன் மார்க்கெட்டில் அதிகமாக சேல் ஆகிறது, அதிகமாக வந்து யங்ஸ்டரால் லைக் பண்ணக்கூடிய பைக் அப்படின்னா 150 ஒரு 200-250 செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுல்லி ஃபேட மோட்டார் சைக்கிள் எல்லாருமே லைக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணி டிவிஎஸ் அப்கமிங்கில் அப்பாச்சி RR200 அப்படிங்கிற ஒரு 2022 நியூ மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறதா இருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்கமிங்கில் ஒரு நல்ல ஒரு ஃபுல்லி ஃபேட மோட்டார் சைக்கிள் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். பட் பிஎம்டபிள்யூ கொலாபரேஷனில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அஃபோர்டபுள் ப்ரைஸ்லாம் நம்ம கனவுல கூட காணவே முடியாது. ஏன்னா பிஎம்டபிள்யூ இன்க்ளூட் பண்ணிட்டாங்க, கொலாபரேஷன் ஆயிடுச்சுன்னா அது அஃபோர்டபுள் ப்ரைஸே கிடையாது. பட் டிவிஎஸ் மட்டும் கொண்டு வந்தாங்கன்னா பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனால் அப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸில் கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க. ஆல்ரெடி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சியோடது RTR200 அப்படிங்கிற நேக்கட் பைக் இருக்குது. ஸோ அதோட ஸ்பெக்ஸில் தான் வந்து ஒரு ஃபுல்லி ஃபேரிங் அண்ட் அந்த ஏரோடைனமிக்ஸ்க்காக ஃபுல்லி ஃபேரிங் மோட்டார் சைக்கிள் RR200 கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பைக்கில் டாலான விண்ட்ஸ்க்ரீன், ஹேண்டில் பார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரைடர் அப்படின்னு ஐ மீன் ரைடிங் பொஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே அக்ரெசிவான ரைடிங் பொஷன் இருக்கும் அந்த பைக்கில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜின் வந்து 197.8 cc சிங்கிள் சிலிண்டர் ஃபோர் வால் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் 5-speed கியர் பாக்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 200 cc பைக் அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபுல்லி ஃபேரிங்கில் 6-speed கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு விஷயம். அண்ட் மேக்ஸிமம் பவர் இந்த பைக் எவ்வளோ யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு, அதாவது கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.54 ஹார்ஸ் பவர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு பைக்கோட இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பீக் டார்க் எவ்வளோ இருக்குன்னா 17.25 நியூட்ரன் மீட்டர் டார்க் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கும். அண்ட் இந்த பைக்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் ரொம்பவே பெரிய விஷயம். வெர்டிகலான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காதும், கலர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ், நேவிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர், அப்புறம் ஆயில் இண்டிகேட்டர், அப்புறம் இந்த மாதிரியான நிறையா ஒரு விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்க போகிறாங்க அந்த கிளஸ்டரில். அது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் ரைடிங் மோட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ், அர்பன் அண்ட் ரெயின் மோட் அப்படிங்கிற மூணு ஒரு சூப்பரான மோட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பைக்கான RR310 இருக்குது. அண்ட் அதிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GTT அந்த ஒரு டெக்னாலஜியும் கொடுக்க போகிறாங்க. கிளைட் த்ரூ டிராஃபிக் அப்படிங்கிற டெக்னாலஜியும் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த பைக்கில் இருக்கக்கூடிய பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் கொடுக்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக டியூல் சேனல் ஏபிஎஸ்டோட தான் வரப்போகுது. ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ்ன்னு பார்க்கும்போது 270mm சிங்கிள் டிஸ்க்கும், ரியரில் 240mm சிங்கிள் டிஸ்க்கும் கொடுக்க போகிறாங்க. அண்ட் தென் இந்த பைக்கோட ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், தமிழ்நாடு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.30 lakhs உங்களுக்கு 1.45 lakhs குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டட் பிரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும், ரியர்ல மோனோசாக் சஸ்பென்ஷனும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி உங்களுக்கு யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் RR310 இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா பிரைஸ் ரேஞ்ச் எக்கச்சக்கமா ஆயிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்டி கொடுக்கறது தான் ரொம்பவே வந்து பெஸ்டான ஒரு விஷயம். பில்டு குவாலிட்டியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அந்த ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற ஒரு பைக்கை தான் அப்கமிங்ல RR200 அப்படிங்கிற அப்பாச்சி டிவிஎஸ்ல இருந்து ஒரு பைக் வந்து வரப்போகுது. இந்த பைக்ல முன்ன சொன்ன மாதிரி எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது. நேவிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனை கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த ஒரு ப்ளூடூத் கனெக்டிவிட்டியிலேருந்து எல்லா ஸ்மார்ட்டான விஷயங்களும் உங்களால் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து உங்களோட பைக்கில் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வைல் டிரைவிங்கில் கூட உங்களால் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் வந்து கேதர் பண்ணிக்க முடியும். அண்ட் நேவிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறதே என்னென்னா அதோட ஹெட்லைட்டுங்க. ஸோ டியூல் எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க, டெய்ல் லேம்பும் எல்இடி தான், இண்டிகேட்டர்ஸும் எல்இடி தான். ஸோ ஆல் லைட்டிங்
யூனிட்டும் உங்களுக்கு எல்இடியில் கொடுக்கறதுனால பிரைட்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த விதமான ஒரு ப்ராப்ளமே வராது. அது மட்டும் இல்லாமல் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் சீட், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக எந்த ஒரு கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறதே நம்ம போகவே கூடாது, ஏன்னா ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளான ஒரு பில்லியன் சீட் தான் கொடுக்க போகிறாங்க. பட் கம்ஃபர்டபுள் நம்ம யாரை பார்க்கணும்னா ரைடர்ஸை மட்டும்தான் பார்க்கணும், ஏன்னா ரேசிங் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த பைக்கோட ரைடர்ஸ்க்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அந்த பைக்கோட சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா இந்த RR200 அப்படிங்கிற பைக்குக்கும் ஒரு நல்ல தரமான ஒரு சீட்டிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 200RR அப்படிங்கிற அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க, பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.